என்னோடய பேபி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தப்போ வந்து என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து எனக்கு பம்ப் பண்ணி எங்கள் பேபிக்கு வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தோம். ப்ரீ டேர்ம் பேபிஸ் அண்ட் லோ பர்த் வெயிட் பேபிஸ் தான் வந்து என்ஐசியூவில். அங்கே வந்து குழந்தைங்க வந்து லோ பர்த் வெயிட்டாக இருப்பாங்க, பிறக்கும் போதே வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக சர்வைவ் ஆவாங்க. அவங்களோட மதர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனில் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவங்களுக்கு லாக்டேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட மில்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பிரெஸ்ட் மில்க் தான். ஏன்னா என்ஐசியூ பேபிஸ்க்கு அவங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெஸ்ட் மில்க் வந்து போர் பண்ணி ஃப்ரீஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணி நம்ம லாக் பண்ணிடணும். ஒவ்வொரு மந்த் எண்டும் வந்து அவங்களோட வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் ஆக்சுவலி லாஸ்ட் ஜூலைலேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 42 லிட்டர்ஸ்க்கு மேலே டொனேட் பண்ணிட்டேன். டொனேட் பண்ணதுக்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நான் பிரெஸ்ட் மில்க் தான் வந்து கொடுத்து எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, யாரும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது வீட்லேயே தான் வச்சுருந்தேன். நம்மள மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் டொனேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்காது, அவங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்காது நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமான்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் அப்ளை பண்ணது. கண்டிப்பா இது ஒரு மோட்டிவேஷனல் தானே. கொடுக்கும்போது நிறைய பேர் அலைவா இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. ஸோ அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க, குழந்தைகளும் ஹாப்பியா இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ தூங்கையே பெண் அழகு தோல் மீது சாய்ந்து ஆராரோ ஆரீரோ. 1400 அதிகம் குட்டிகள்க்கு முலப்பால் നൽകിയ ஒரு அம்மையுண்டு இവിടെ கோயம்புத்தூர் கணியூரிலான. இவரை தேடி 2 ரெக்கார்ட்ஸ் ആണ് എത്തിയിരിക്കുന്നത്. அவருடைய வீட்டிலാണ് നമ്മൾ ഇന്ന് എത്തിയിരിക്കുന്നത്. ഹായ്, ഹലോ. இவரான நம்முடைய ஆளு சிந்து மோனிகா. நீங்க வந்து பெரிய விஷயம் பண்ணிருக்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் கன்கிராச்சுலேஷன். தேங்க் யூ. ஏன்னா எல்லா தாயுமே அவரோட பால், தாய்ப்பால் வந்து பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் அல்லங்க, அப்படிதான் செய்யிருக்கேன். ஆமா, நீ வந்து அரவுண்டு 1400 குட்டிகளுக்கு, குழந்தைகளுக்கு தான் இந்த ஃபீட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு ஐடியா உனக்கு கிடைச்சு? என்னோட பேபி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தப்போ வந்து என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ண முடியலை. அப்போ வந்து ஃபார்முலா ஃபீட் தான் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதனால் வந்து எனக்கு குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுனால பம்ப் பண்ணி எங்கள் பேபிக்கு வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாப்பாவோட 99th டேல தான் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அமிர்தம் பிரெஸ்ட் மில்க் பார்த்தேன். சரி, அதனால் சரி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பிரெஸ்ட் மில்க் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த தாட் வந்தது. அந்த தாட் வந்ததுக்கான காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ